தக்காளி விவசாயி ஒருவர் தனது தோட்டத்தில் தக்காளிகளை யாரும் திருடி சென்று விடாமல் பாதுகாப்பதற்காக அரங்கேற்றியிருக்கும் சம்பவம் சுற்று வட்டார விவசாயிகளை அதிர வைத்துள்ளது. தக்காளியின் விலை எதிர்பார்க்காத அளவிற்கு உயர்ந்ததால் பல்வேறு இடங்களில் தக்காளி திருட்டு சம்பவங்கள் அரங்கேறி அதிர்ச்சி கொடுத்தது. அந்த வகையில் கர்நாடகாவின் கோலாரில் இருந்து ராஜஸ்தானின் ஜெய்ப்பூருக்கு சுமார் 21 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள தக்காளியை கொண்டு சென்ற லாரி காணாமல் போனதாக கர்நாடக காவல்துறை தெரிவித்தது. ஜார்க்கண்ட் மாநிலத்தில் காய்கறி சந்தையில் உள்ள கடைகளில் இருந்து சுமார் 40 கிலோ தக்காளியை திருடர்கள் திருடி சென்றனர். மற்றொரு சம்பவமான சென்னையைச் சேர்ந்த தம்பதி கர்நாடக மாநிலத்தில் தக்காளி ஏற்றி சென்ற லாரியை வழிமறித்து கள்ளச்சந்தையில் விற்றது. இதுபோன்று கண்ணுக்கு தெரியாத பல திருட்டு சம்பவங்கள் நடந்து வருகிறது. அதே சமயம் தக்காளிக்கு பவுன்சர்கள் பாதுகாப்பு வைத்த சம்பவங்களும் அரங்கேறியுள்ளது. அதன் அடிப்படையில் மகாராஷ்டிராவில் விவசாயி ஒருவர் தனது வயலில் தக்காளிகள் திருடு போவதை தடுக்க சிசிடிவி கேமராக்களை பொருத்தியுள்ளார். சத்ரபதி சம்பாஜி நகரை சேர்ந்த விவசாயியான சரத் ராவத்தே சிசிடிவி கேமராக்கள் பொருத்துவதற்கு சுமார் 22,000 ரூபாய் செலவிட்டதாகவும் இது காலத்தின் தேவை என்றும் கூறியுள்ளார். இதனை பார்த்த சுற்று வட்டார விவசாயிகள் சரத் ராவத்தே செயலை பாராட்டி வருகின்றனர். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.